நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு பொதுவான சிந்தனை, குறிப்பாக எல்லா குடும்பங்களுக்கும் அந்த குடும்பங்களுடைய வைதீக காரியங்களை வழி நடத்துவதில் ஒரு வைதீகர் பொறுப்பாக இருப்பார். பிராமணர்கள் அவர்களை வாத்தியார் என்று அழைப்பார்கள். அதாவது அந்த குடும்பத்து வாத்தியார், அந்த குடும்பத்து வாத்தியார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வைதீகமான எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் அவர்தான் பொறுப்பு. ஒரு திருமண சடங்கு, ஒரு பூநூல் சடங்கு, ஒரு அமாவாசை தர்ப்பணம், ஒரு திதி திவசம், அடுத்தது இறப்பு காரியங்கள், இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து வைதீகமாக செய்ய வேண்டிய எத்தனையோ விஷயங்கள், இவைகளை செய்கின்ற இவைகளை செய்து தருகின்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து வாத்தியார் என்று கலோக்கியலாக பிராமணர்கள் சொன்னாலும் புரோகிதர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். புரோஹிதம் அப்படின்றது அந்த வார்த்தைக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், தன்னை அண்டியவர்களை வழிநடத்துபவன், இதமாக தன்னை அண்டியவர்களை வழிநடத்துபவன் அப்படிங்கிறது அந்த புரோஹிதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள். பெரியவர் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இது சாதாரண பொறுப்பு இல்லை அப்படிங்கிறார். இந்த புரோகிதர்களுக்கு இருக்கிற பொறுப்பு இருக்கு இல்லையா, அது சாதாரண பொறுப்பு இல்லை, ரொம்ப பெரிய அசாதாரணமான ஒரு ஒரு பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பில் இருக்கின்றவர்கள் வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப இதாகவும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி இப்பொழுது அவர் சொல்ல போவது இருக்கிறதே இது வந்து அவர்களுக்கானது. இந்த இடத்துல கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒருத்தனை பற்றி சொல்லணும். கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிங்கிறவன் பிறக்கும் பொழுது கை கால் எதுவும் இல்லாமல் பிறக்கிறான். அவனுடைய அரசர், அவனுடைய அப்பா, அவருடைய தன் காலத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளை ராஜாவாக பொறுப்பேற்று அரசாள வேண்டும் என்கிறார். எப்பொழுதுமே அப்பாவுக்கு பிறகு பிள்ளை தானே வாரிசு, அதனால் கார்த்தவீரியார்ஜுனன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரும் பொழுது கார்த்தவீரியார்ஜுனன் மறுக்கிறான். தனக்கு கையும் இல்லை காலும் இல்லை, அதனால் பரவாயில்ல, தான் சொல்லுவதை வைத்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரிகள் அப்புறம் அமைச்சர்கள் தளபதிகள் என்று இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நீ கட்டளையிடு, அவர்கள் உன் கட்டளைக்கேற்ப நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும் பொழுதும் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைப்பா, நான் சொல்லுவதை கேட்டு இவர்கள் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் ராஜ தர்மத்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம புரோகிதர் தான் சொன்னார், அதாவது இந்த நாட்டு மக்கள் யாராவது ஒரு தப்பு செய்தால், ஒரு பாவம் செய்தால் அது அவர்களை சேராது, அந்த நாட்டு அரசனை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் எப்பொழுது தப்பு செய்வார்கள், தங்களுக்கு எதுவும் இல்லைன்னா தப்பு செய்வார்கள், இப்போ என்கிட்ட இல்லைன்னா நான் திருடுவேன், நான் வந்து அப்போது ஒரு தவறு வந்து ஒருத்தன் ஒரு என் நாட்டில் வாழுகின்ற ஒரு பிரஜை எந்த காரணத்திற்காகவும் தவறு செய்யாதவனாக இருக்க வேண்டும், அவன் தவறு செய்யாதபடி அவனை நான் வைத்திருக்க வேண்டும், அவனை நான் வழிநடத்த வேண்டும், அவன் பொய் சொல்லக்கூடாது, அவன் திருடக்கூடாது, அவன் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஆக பொதுஜனம் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து அவர்கள் சிறப்பாக இருப்பது அப்படிங்கிறது வந்து ராஜ்யத்தை சிறப்பாக நடத்துவதில் தான் இருக்கிறது. ஏன்னா மக்களுடைய பாவம் அப்படியே அரசன் தலையிலே வந்து சேரும் என்று சொன்னீர்கள், அதனால் இந்த பொறுப்பை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் ஏற்கனவே பாருங்கள் நான் என்ன பாவம் செய்தேனோ கை கால் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ இந்த பாவங்களெல்லாம் வந்து சேர்ந்தால் நான் என்ன செய்வேன், ஆகையினால எனக்கு இந்த ராஜ்ய பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தவீரியார்ஜுனன் சொல்கிறான். பொதுவாக கார்த்தவீரியார்ஜுனன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு 1000 கைகள் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நான் என்னடா எங்கள் கையும் இல்லை காலும் இல்லைன்னு சொல்கிறேனே அப்படின்னு தோணலாம், அவனுடைய தொடக்கம் அப்படி, அதற்கு பிறகு அவன் தவம் செய்து வரம் பெற்று ஒரு கை கூட இல்லாமல் இருந்தவன் 1000 கைகள் பெற்றவனாக மாறி மாவீரனாக திகழ்ந்தான் என்பது புராண கதை, அது வேற. இந்த இடத்துல பெரியவர் கார்த்தவீரியார்ஜுனனை ஞாபகப்படுத்துகிறார். கார்த்தவீரியார்ஜுனன் எப்படி நடந்து கொண்டான், ராஜ்ய பொறுப்பே தனக்கு தரும் பொழுதும் அதில் வந்து தப்பு செய்யாமல் மக்களை வழி நடத்துறதுங்கிறது சாதாரணம் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்தான், தனக்கு வேண்டாம் என்று சொன்னான். அப்படி ஒரு பயம் இருக்கிறதே அது வந்து புரோகிதர்களுக்கும் இருக்க வேண்டும். ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ராஜாவை ஒரு ராஜகுரு தான் வழிநடத்துகிறார். புரோகிதரோ எந்த குடும்பத்தை வழிநடத்துகிறாரோ அந்த குடும்பத்துக்கு அவர்தான் எல்லாம், அதனால் அவர்தான் வழிநடத்தணும்.
அந்த குடும்பத்தவர்கள் எந்த விதமான பாபமும் செய்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். நாம் என்ன சொல்லுவோம், ஏங்க யாரோ செய்கிற பாவத்துக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், நான் போய் அவங்கள என்ன நான் செய்யணும்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ கேட்கக்கூடும். இப்போ நான் இருக்கேன், என் குடும்பத்திற்கு என்று ஒரு வாத்தியார் இருக்கார், அதாவது ஒரு புரோகிதர் இருக்கிறார். அவர் வந்து என்னை எல்லா விஷயத்துலையும் கட்டுப்படுத்துறதுக்கு நான் விடுவேனா, நான் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆனால் அந்த தப்புக்கு அவருக்கும் பொறுப்பாகிறார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ இதில் செய்தி. இப்போ நான் எப்படி இருக்கணும்னா, நான் மட்டும் பொறுப்பானா பரவாயில்ல, என்னுடைய பாவத்தில் பங்கு அவருக்கும் போகிறது என்று சொல்லும் பொழுது, நான் அவருக்கு போகிறதே என்பதற்காகவாவது பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், இது எனக்கான நிலைப்பாடு. அதே போல் எந்த நிலையிலேயும் நான் பாவம் செய்து விடாதபடி அறிவு தெளிவோடு, இதை செய்தால் இப்படி ஆகிடும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படித்தான் செய்யணும், இதை மாற்றி செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லி கண்டிப்பாகவும் பொறுப்பாகவும் சரியாகவும் வழி நடத்துகின்றவர்கள் புரோகிதர்கள். அவர்கள் வந்து அந்த மாதிரி நடந்து கொள்ளணும். ஆகையினால் ஏன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்கின்ற பாவம் அப்புறம் உங்களுக்கு பொறுப்பாயிடும் அப்படிங்கிறார். காட்டில் இருந்து கற்பிக்கின்றவர் குரு, நாட்டில் இருந்து கற்பிக்கின்றவர் புரோகிதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, குருவுக்கும் புரோகிதருக்கும் உள்ள அந்த வேற்றுமை இருக்கிறது அல்லவா, அதையும் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். சொல்லிட்டு ராமன், ராவனுடைய அவையிலே வசிஷ்டர் இருந்தார், இவர் வந்து காட்டு குரு, வசிஷ்டர் இருந்து வழி நடத்தினார். நாட்டில், ராமனுடைய நாட்டிலே அநேக புரோகிதர்கள் இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு, புரோகிதம் அப்படின்னு சொன்னால் வருங்காலத்தை தன்னை அண்டி இருப்புகின்றவர்களை மிக இதமாக வழி நடத்துகின்றவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பொருள் அப்படின்னு அவர் எடுத்து சொல்லுகிறார். அதாவது மந்திரங்களை விழுங்கக்கூடாது, சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, ஒரு காரியம் அந்த காரியம் வந்து அதன்படி நடக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் 13 நாட்களுக்கு சம்ஸ்காரங்கள் இருக்கிறது. பிராமண குடும்பத்தில் தினந்தோறுமே அது தொடர்பாக கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அது 5வது நாளுக்கோ அல்லது 9வது நாளுக்கோ தள்ளி போட்டு அந்த ஒரு நாளிலே சேர்த்து வைத்து செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறோம், எங்கேயோ ரொம்ப தூரம் போய் போயிட்டு வர வேண்டியிருக்கு, அப்புறம் ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, எல்லோரும் ஒரே இடத்துல இல்லை, முன்பு கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல இருந்தோம், ஆற்றங்கரையோரமாக இருந்தோம், அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை, ஏன்னா கர்ம காரியங்களோ அல்லது மற்ற காரியங்களோ செய்யும் பொழுது நீராடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிரிய பங்கு இருக்குது. இப்போ அப்படியெல்லாம் எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறோம், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் குழாயில் தண்ணி வருது, அந்த வர்ற நேரத்தில் குளிச்சுக்கணும் செய்யணும். இதை போல் சுற்றுச்சூழலில் ஏராளமான இடையூறுகள் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் செய்கிறோம். சிலர்லாம் வந்து 10 காரியத்தை ஒரே நாளில் முடித்து விட்டு அன்றைக்கே எல்லாவற்றையும் முடித்து விடுவோம் அப்படிங்கிறார். இன்றைக்கு மரணம் அப்படிங்கிறது வந்து 13 நாள் என்பது 3 நாளைக்கெல்லாம் சுருங்கி விட்டது. ஏன்னா பிள்ளை அமெரிக்காவிலிருந்து வருகிறான், விடுப்பு இல்லை, திருப்பி உடனே போய் ஆகணும், இங்கே 13 ஆறாமரை உட்கார்ந்தெல்லாம் செய்ய முடியாது. இப்படி நாம் வந்து சாஸ்திரம் சொல்லி இருக்கின்ற, இப்படி தான் செய்யணும்னு என்று சொல்லி இருக்கின்ற பல விஷயங்களையெல்லாம் இன்றைக்கு நாம் விழுங்கிவிட்டோம், சமரசப்படுத்தி சுருக்கிவிட்டோம். அதற்கு புரோகிதர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள். என்ன செய்யட்டும், அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்வது, அப்படி செய்யத்தானே வேண்டியிருக்கிறது என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். அவர்களையும் குறை சொல்லுவதற்கில்லை, ஆனால் பெரியவர் இப்படி சொல்லுகிறார். அப்போது இது இந்த கருத்து வந்து புரோகிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த கருத்து வந்து எல்லாருக்கும், எல்லாரும் இதை கேட்டு நாமளும் வந்து நம்ம புரோகிதரை தர்ம சங்கடப்படுத்தி விடக்கூடாது. அவரை வந்து நாம் வந்து அவரை நாம் எந்த நிலையிலும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அவருக்கு நம்ம ஒரு தட்சணை கொடுக்கும் பொழுதோ, ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கிறது, பசங்க எல்லாரும் இருக்கிறார்கள், ஆகினால அதில் நமக்கு ஒரு தாராளம் இருக்க வேண்டும். அதே போல் அவரும் வந்து கட்டன் ரேட்டாக இதற்கு இவ்வளோ ரூபா இவ்வளோ செலவாகும் என்று சொல்லி 1000 செலவாகும் இடத்தில் 5000 செலவாகிறது என்று பொய் சொல்லி எல்லாம் அவரும் வாங்கக்கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய பொறுப்பு, சாதாரண பொறுப்பல்ல. அதாவது அறியாமையில் சிலர் தவறு செய்கிறார்கள், திருடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்கிற தண்டனை எல்லாம் வேறு, மன்னித்து கூட அவர்களை விட்டு விடலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா வேதம் சார்ந்தவர்கள், வேதத்தை மந்திரத்தை கையில் வைத்து கொண்டு செயல்படுகின்றவர்கள், அவர்கள் வாழ்க்கையும் இதனால் பாழாகி தலைமுறைகளும் பாழாகி மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். அதனால் ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வந்து புரோகிதர்களுக்கான ஒரு அறிவுரையையும், புரோகிதர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுரையும் ஒரு சேர வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.